மத்தேயு 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சொன்னாரே, நீங்க போய் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறார், லூக்கா 24:47, நீங்கள் பார்த்ததுக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சி. அவை போய் பாவ மன்னிப்பின் செய்தியை அறிவிங்க. இயேசு ஜீவிக்கிறார், சுகமாக்குகிறார். நற்செய்தினா அவ்வளோதான், இயேசு நேசிக்கிறார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார், இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார். இதுதான் இயேசுவின் செய்தி. ஹல்லேலூயா.